ஹலோ யூவர்ஸ், இன்னைக்கு நாம அமெரிக்கன் சேபிள் ரேபிட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ரீடை முதன் முதலாக 20th century கலிஃபோர்னியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அமெரிக்கன் சேபிள் ப்ரீடை 1924 ஓட்டோ பிராக்குங்கிறவர் உருவாக்க தொடங்கியிருக்காரு. இந்த ப்ரீடை எப்படி உருவாக்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வகையான சின்சிலா ரேபிட்டு கூட கிராஸ் மேட்டிங் விட்டுருக்காரு. அப்படி கிராஸ் மேட்டிங் விட்டு கிடச்ச குட்டிகள் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு புதிய கலரில் இருந்துச்சு. அந்த குட்டிகள் தான் நம்ம இப்போ வந்து அமெரிக்கன் சேபிள்னு சொல்லி சொல்கிறோம். 1929 அமெரிக்கன் சேபிள் ரேபிட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரீடோட கலருக்கு இருக்கிற தனித்தன்மையினால தாங்க. என்னதான் இந்த ப்ரீடை 1924 ஓட்டோ உருவாக்க தொடங்கியிருந்தாலும், இந்த ப்ரீடுக்கு அங்கீகாரம் 1931 தாங்க கிடச்சிது. அமெரிக்கன் சேபிள் ப்ரீடை இதோட இறைச்சிக்காக தான் உருவாக்க தொடங்கியிருக்காங்க. இந்த ப்ரீடோட வெயிட்டு 3.5 to 4.5 kg வரை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது 6 to 8 குட்டிகள் வர போடும். இதோட ஆயுள் காலம் பார்த்தீங்கன்னா 5 to 10 years. இந்த வீடியோவில் அமெரிக்கன் சேபிள் ரேபிட்டை பற்றி சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, அதுக்குள்ளே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பாருங்கள், பயன்பெறுங்க. தேங்க்யூ.